ரஷ்யா ஒரு காலத்தில் தன்ட்ட சும்மா இருக்க ஐலாண்டை யுஎஸ்ஏ கொடுத்தாங்களாம். அது இன்னைக்கு பல லட்சங்கள் கோடிகள் தாண்டி போகுதான். ரஷ்யாவில் இருக்க நாய்ங்க கூட புத்திசாலித்தனமாக கூலாக மெட்ரோவை யூஸ் பண்ணுமா? இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய ரஷ்யன் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஸ்டாக்ஸ். இது ரஷ்யன் ஃபேக்ட்ஸ் பார்ட் 2. நேராக இந்த வீடியோக்கு வந்தாங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி அண்ட் அப்படி இல்லை என் கார்டில் வர லிங்கை யூஸ் பண்ணி மறக்காமல் வீடியோ 1ஐயும் பார்த்துருங்க. ஓகே, நம்ம இப்போ நேராக விஷயத்துக்கு வருவோம். ரஷ்யா இது வரைக்கும் 2 times ஒலிம்பிக்ஸ் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. 2004 ஒன்று அண்ட் 2014 ஒன்று. ரஷ்யாவில் ரொம்ப விளையாடுற ஸ்போர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கி, ரெஸ்லிங், ஸ்கேட்டிங், ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் செஸ். 1867 அலஸ்கான்ற ஒரு ஐலாண்டை ஜஸ்ட் 7.2 million மட்டுமே யூஎஸ்ஏக்கு விற்றுட்டாங்க. இங்கே இருக்க டிரான்ஸ் சைபீரியன் ரயில் ரோடு தான் வேர்ல்ட்ஸ் லாங்கெஸ்ட் ரயில் லைன். அது மொத்த ரஷ்யா மட்டும் கவர் பண்ணாமல் சம் பார்ட்ஸ் ஆஃப் சைனா, மங்கோலியா அண்ட் நார்த் கொரியா வரைக்கும் நீளமாக இருக்குமா. இந்த டிரான்ஸ் சைபீரியன் ரயில் லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிட்டிலேருந்து லாஸ்ட்டு சிட்டி போகிறதுக்குள்ளே 8 time zones, 87 cities அண்ட் டவுன்ஸ், 16 rivers எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகுமா. யோசிச்சு பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு சிட்டியில் ஒருத்தன் ட்ரெயின் ஏறி டெஸ்டினேஷன் சிட்டியில் இருக்கவங்களுக்கு எந்த டைம் ஜோனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இங்கே மொத்தம் 260+ மேமல் ஸ்பீஷிஸ் அண்ட் 800+ பேர்ட் ஸ்பீஷிஸும் இருக்குது. அதில் சிலது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிலோப், நார்வால், போலார் பியர்ஸ், வால்ரஸ், யூரேஷியன் லினிக்ஸ். இது என்ன பூனை எவால்வ் பண்ண மாதிரியே இருக்குது. இங்கே டிரைவிங் எப்பயுமே ரைட் சைடில் தான் போகணுமா. நம்ம ஊரில் எப்படி கீப் லெஃப்ட்டோ அது மாதிரி அவங்க ஊரில் கீப் ரைட். ரஷ்யன் சயின்டிஸ்ட் டிமிட்ரி மெண்டலீவ் தான் பீரியாடிக் டேபிளே கண்டுபிடிச்சார். இவருக்கு தேசப்பட்டு ரொம்ப அதிகங்க. அது நம்ம பீரியாடிக் டேபிளை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் ரஷ்யன் சிட்டிஸ் நேம்ஸ் தான் வச்சுருப்பார். அதில் ஒரு இதுக்கு அவர் பேரே கூட வச்சுருப்பார். இந்த ஊரில் சாண்டா கிளாஸ் கிடையாதுங்க, ஒன்லி டெட் மார்ஸ், அதாவது கிராண்ட்ஃபாதர் ஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் கிறிஸ்மஸ் பெருசாக செலிப்ரேட் பண்ணலனாலும் நியூ இயரை 2 வாட்டி கொண்டாடுவாங்க. ஜனவரி 1 நியூ இயர் ஒன்று கொண்டாடுவாங்க. அது போக ஜனவரி 13 ரஷ்யன்ஸ் ஓல்டு நியூ இயர்னு ஒன்று கொண்டாடுவாங்க. இந்த ஊரில் மூட நம்பிக்கைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டை வச்சு நாய் மூக்க தொட்டோன்னா நம்ம பணக்காரன் ஆகிடுவோமா. ஈவன் நம்பரில் ரோஸஸ் எடுத்து போய் கொண்டு போய் ஒரு லவ்வருக்கு ப்ரப்போஸ் பண்ணால் லவ்வர் செத்துருவாலாம். இதுக்கு நம்ம ஊரே பரவாயில்லன்னு தோணுது. ஃபஸ்ட்டு ஓட்காவை ரஷ்யா தாங்க கண்டுபிடிச்சாங்க. 2013 முன்னாடி வரைக்கும் பீரை ஒரு கூல்ட்ரிங்க் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போகிற வர ஸ்கூல் பசங்களாம் வாங்கி குடிப்பாங்களாம். அப்புறம் இங்கே மிலிட்ரி டிஸ்னி ஐலாண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க, மிலிட்ரி மியூசியம் மாதிரி. அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸிலேருந்து டேங்க்ஸ் வரைக்கும் இங்கே ஷோகேஸ் பண்ணுவாங்களாம். இந்த ஊரில் நாய் கூட புத்திசாலித்தனமாக மெட்ரோ யூஸ் பண்ணுமா. ஒரு இடத்துல சோறு கிடைக்கலன்னா மெட்ரோவில் ஏறி ட்ராவல் பண்ணி போய் இன்னொரு இடத்துல சோறு தேடுமா. அங்கே இருக்க ஜனங்களும் அதை பெருசாக ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே எடுத்துக்கிறது இல்லையா. அப்புறம் மெக்டானல்டோட வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பிரான்ச்சும் மாஸ்கோவில் தாங்க இருக்குது. அப்புறம் வேர்ல்ட்ஸ்லேயே ரஷ்யாவில் தாங்க அழகான பெண்கள் அதிகமாக இருக்காங்க. என்ன இந்த ஊரில் ஃபீமேல் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குமா மேல் பாப்புலேஷனை விட. ரஷ்யாவில் ஒரு மேலோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா 55 years தானா. ஏன்னா அதுக்குள்ளேயே அவன் குடிச்சு செத்து போயிடுவானான். இந்த ஊரில் நிறைய வினோதமான சட்டங்களும் இருக்குது. லைக் அழுக்கான காரை நீங்கள் ரோட்டில் எடுத்துகிட்டு போனால் உங்கள் மேலே ஃபைன் போட்டுருவாங்க. ஹோமோ செக்ஸ் இங்கே லீகலாம். இதை சின்ன வயசில் சின்ன பசங்களுக்கு சொல்லி வேற வளர்க்கணுமா. சைபீரியான்ற ஊரில் எக்ஸ்கியூஸும் கேட்கக்கூடாது, எக்ஸ்கியூஸும் கொடுக்கக்கூடாதான். அப்படி பண்ணால் அது அந்த ஊர் சட்டப்படி குற்றமா. எவ்ரி இயர் பப்புள் பாபான்னு ஒரு வினோதமான ரேஸ் ஒன்று இங்கே நடத்துவாங்க. அதில் என்னென்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே 18+ பொம்மையை எடுத்துக்கிட்டு ரிவரோட ஓரியண்ட்லேருந்து இன்னொரு 2க்கு ஸ்விம் பண்ணி போகணுமா. நெக்ஸ்ட்டு ரஷ்யா போனால் மறக்காமல் போக வேண்டிய இடங்கள் மாஸ்கோ மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சா ஸ்டேஷனில் இருக்கோமா இல்லை மியூசியமில் இருக்கோமானே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுமா. அந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் ரெட் ஸ்கொயர், சென்ட் பாசில்ஸ் கேட்ரலா, பீட்டர் ரோல் பேலஸ், மதர் லேண்ட் கால் ஸ்டாச்சு, இதுதான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் உமன் ஸ்டாச்சு வாங்க. டார்கவுஸ் சிட்டி ஆஃப் த டெட், லெனின்ஸ் மசூலம், டெம்பிள் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ். பெரிய கண்ட்ரியில் அதான் லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போச்சு, எதுவும் கோச்சிக்காதீங்க. ரஷ்யா போனால் மறக்காமல் சாப்பிட்டுட்டு வர வேண்டிய டிஷ்ஷஸ் ஸ்ட்ரோகான், பில்லினி, கொலுப்சி, சிக்கன் கேவ், மெரின்குவி அண்ட் மறக்காமல் கேவியர் அண்ட் அட் லாஸ்ட் ஊறுகாய்கள். என்னடா சொல்கிற ஊறுகாய் ஒரு ஊரில் ஃபேமஸா? ஆமாங்க, இங்கே அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை விட இங்கே ஊறுகாய் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே க்ரைம் ரேட் அதிகம், கரப்ஷன் அதிகம், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகம். இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸை தவிர ரஷ்யா இஸ் அ லவ்லி பிளேஸ் டு ஸ்பெண்ட் டைமுங்க. அப்புறம் நான் எதுவும் பாயிண்ட்ஸ்லாம் விட்டுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் படேஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் லூஸ்டாக்ஸ்.